வணக்கம். விடுதலை ராஜேந்திரன். மருத்துவ உலகில் மாபெரும் விஞ்ஞான புரட்சிகள் நடந்து கொண்டு இருக்கின்றன. அந்த விஞ்ஞான புரட்சிதான் மனித சமூகத்தை இன்றைக்கு வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. வேதியியலுக்கான நோபல் பரிசு பிரான்ஸ், பிரிட்டன், நெதர்லாந்து நாட்டைச் சேர்ந்த மூன்று விஞ்ஞானிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய புதிய கண்டுபிடிப்பு மாலிகுலர் மிஷின். தலைமுடியின் 10,000-ன் ஒரு பங்கு அளவு உள்ள மூலக்கூறில் மாற்றம் செய்ய முடியும், அதை இயக்க முடியும். இதுதான் மாலிகுலர் மிஷின் என்ற புதிய தொழில்நுட்பம். இதன் மூலம் எதிர்காலத்தில் பல்வேறு நோய்களை குணப்படுத்த முடியும், செயற்கையான உடல் பாகங்களை உருவாக்க முடியும். பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கு இது வழிவகுக்கும் மகத்தான புரட்சி என்று நோபல் பரிசு வழங்கும் குழு அறிவித்திருக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது? தமிழக முதலமைச்சர் மருத்துவமனையிலிருந்து நலம் பெற்று வர வேண்டும் என்று கட்சி வேறுபாடின்றி அனைத்து தலைவர்களும் வாழ்த்தி கொண்டு இருக்கிறார்கள். நல்ல பண்பாடு தமிழகத்தில் உருவாகி இருக்கிறது. நவீன மருத்துவ சிகிச்சைகள் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அந்த கட்சியின் தொண்டர்களோ, முன்னணி அமைச்சர்களோ, பெண்களோ எல்லோரும் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? மண்சோறு சாப்பிடுகிறார்கள், மொட்டை அடிக்கிறார்கள், பால்காவடி தூக்குகிறார்கள். அறிவியலுக்கு எதிரான இத்தகைய மூட நம்பிக்கைகளால் முதலமைச்சர் குழம்பெற்று விடுவாரா என்று அவர்கள் சிந்திக்க வேண்டாமா? மண்சோறு சாப்பிடுவது உடலுக்கு உபாதைகளை உருவாக்கும் என்ற அடிப்படை அறிவியல் கூட அவர்களுக்கு தெரிந்திருக்க வேண்டாமா? இன்னும் கொடுமை, சிறுவர்களை பிடித்து அவர்களுக்கு அலகுகளை குத்துகிற ஒரு சடங்குகளும் சென்னையில் நடந்து கொண்டு இருக்கிறது. மருத்துவர் ராமதாஸ் இது குறித்து சரியான கண்டனத்தை பதிவு செய்து இருக்கிறார். அறிவியல் ஒரு பக்கம் வளர்ந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அறிவியலுக்கு நேர் எதிராக தமிழகத்தில் இத்தகைய மூட நம்பிக்கைகளை பரப்புகிற அறிவியலுக்கு எதிரான நிகழ்வுகளை ஆளும் கட்சியின் பிரமுகர்கள் ஒரு இயக்கமாக நடத்துவது மிக மிக தலைகுனிவை தரக்கூடிய ஒரு செய்தி. அது மட்டுமல்ல, இது குறித்து தற்கொலைகள், தீக்குளிப்புகள் என்கின்ற அவலங்களும் தமிழகத்தில் தொடரக்கூடாது. அத்தகைய நிலையை உருவாகாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அக்கட்சியின் 2ம் கட்ட தலைவர்களுக்கான பொறுப்பு என்ற வேண்டுகோளோடு நிறைவு செய்கிறோம். நன்றி.